கிபி 1900 ஏதோ ஒரு ஆண்டில் பொங்கி வழியும் பாரத மக்களின் தொலைத்தொடர்பு தேவையினை பூர்த்தி செய்ய தனியார் நிறுவனங்கள் இந்திய சந்தையில் பங்கேற்றன. இந்த தனியார் நிறுவனங்களின் வருகையால் பாரத நாட்டில் செல்போன் துறையில் மிகப்பெரிய தொழில் புரட்சி கண்டுள்ளது. செருப்பில்லாதவர்களை கூட காணலாம், செல்போன் இல்லாதவர்களை காண்பது இன்று மிகவும் அரிதாகிவிட்டது. அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் இந்த துறையினை பற்றி ஆராய்ச்சி செய்திட நாம் விளைந்தோம். ஆகையால் தனியார் நிறுவனங்களின் மேலாளர்களையும் பலதரப்பட்ட வாடிக்கையாளர்களையும் நாங்கள் நேர்காணல் செய்தோம். அதன் முதல் கட்டமாக பிரபல நிறுவனத்தின் கிளை மேலாளராக உள்ள கேப்டன் ரமணாவை நேரில் சந்தித்தோம். அப்பொழுது அவர் கூறியது, என் பிரான்ச்ல மக்கள் தொகை 75,20,000, அதுல ஆண்கள் 39,10,000, பெண்கள் 36,20,000, ட்ரௌசர் போடாத குழந்தைங்க 5,73,000, பல்லு போன தாத்தா பாட்டி 7,22,000, செல்போன் வச்சிருக்கிறது 32,44,000, மொத்த சிம்மோட எண்ணிக்கை 1,43,00,000, அதுல ஆக்டிவா இருக்கிறது 70,32,000, ஜீரோ மையா இருக்கிறது 40,11,000, மொத்த டவரோட எண்ணிக்கை 967, அதுல எல்யூடி 143, ஆளே இல்லாத ஏரியால இருக்கிற டவர் 14, லைலா புயல்ல காணாம போன டவர் மொத்தம் 3. இந்த டேட்டா போதுமா இல்ல இன்னும் வேணுமா? விடாப்படியாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தினால் நாம் இவரிடமிருந்து விடைபெற்று ஒரு வாடிக்கையாளரை சந்திக்க விளைந்தோம். இவர் முன்பு ப்ரீபெய்ட் கஸ்டமராக இருந்து ஒரு நிறுவனத்தின் வற்புறுத்தலால் போஸ்ட்பெய்ட் கஸ்டமராகி உள்ளார். இவர் கூறியதாவது, இவர் கூறுகிறார், தான் முன்பு ப்ரீபெய்டில் மிகவும் சந்தோஷமாக இருந்ததாகவும் தற்பொழுது தனக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை என்றும் கூறுகிறார். மேலும் தன்னுடைய மனக்குமுறலை நம்மிடம் வெளிப்படுத்தினார். சரி, நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான், ஏய் என் கையில் தான். அம்மா, தனது முதல் மாத போஸ்ட்பெய்ட் பில்லை கண்ட இவர் அளவில்லா துயரத்துக்கு உள்ளானார். அப்பொழுது இவர் கூறியதாவது, இந்த வாடிக்கையாளர் இப்படி இருக்க நாங்கள் மட்டும் ஒரு வாடிக்கையாளரை சந்திப்போம். இவர் பகலிலே அம்பியாகவும் இரவிலே அந்நியனாகவும் வந்து மக்களை வதம் செய்து கொண்டிருக்கிறார். காரணம் அறிய விளைந்த பொழுது பிளாஷ் சர்வீஸ்களினால், முக்கியமாக பிளாஷ் மெசேஜ்களினால் தனது டாக் டைம் அனைத்தும் காலியாகி விட்டதாக கூறினார். இவர் கூறியதாவது, அப்படி சாதாரண தப்பு மாதிரி சொல்லி தப்பிச்சு பாக்காத, 5 பைசா தருண்ணா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க, 5 கோடி தடவை 5 பைசா தருண்ணா தப்பு மாதிரி தாக்க தெரியுது. 5 கோடி பேர், 5 கோடி தடவை 5-5 பைசா பத்திரண்ணா, பெரிய தப்புங்க. வாடிக்கையாளர்களின் நிலை ஒருபுறம் இப்படி இருக்க, இதுபோன்ற வாடிக்கையாளர்களை பிடிக்க தனியார் நிறுவனங்கள் கடும் போட்டியில் இறங்கியுள்ளன. இதுபோன்ற ஒரு அதிரடி சலுகையை கண்ட இந்த பெரியவரின் நிலை தற்பொழுது கவலைக்கிடமாக உள்ளது. வேண்டாம் நாயகரே. ஜெயா,
அழகான போட்டிக்கு நடுவில் ஒரு பெண்மணி புதுமையாக அதிக சிம்களை விட்டு தற்பொழுது பேங்காக் சென்றுள்ளார். கட்டியாளும் அரசங்களின் நிலை மேலும் அதிர்ச்சியாக இருக்கிறது. தொடர்பு துறையின் இந்த பரிதாபகரமான நிலையைக் கண்டு சற்றே மனம் வருகிறது. இங்கு நிகழும் கொடுமைகளை நிறுத்திட என்ன வழி என்று இந்த துறையின் அனுபவசாலியான வேலுநாயக்கை கேட்ட பொழுது அவர் கூறினார், நிறுத்தறேன். அது ஓசியா கொடுது, அந்த கடைக்காரன் பேங்காக் அனுப்புறான் பார், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஆளே இல்லாத ஒரு ஊர், அதுக்கு ஒரு டவரை போட்டு அதுக்கு ஏர்லைன்ஸ் கேக்குறாங்க பார், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோவில் முன்னாடியும் குடிசை முன்னாடியும் ஸ்டாலை போட்டு சிம்ம கூவி கூவி விக்கிறான் பார், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். பாவி அப்துல் காதர், அவனுக்கு ஐயப்பாலாச்சு வச்சான் பார், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். வழி இல்லடா கண்ணா.